ஓம் சாந்தி. 13/9/2022 சாக்கார முரளி. இன்னைக்கு பாபா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, நீங்கள் தங்களுக்குள் சகோதரன் சகோதரி ஆவீர்கள். நீங்கள் ஆன்மீக அன்போடு இருக்க வேண்டும். சுகம் நிறைந்தவராகி அனைவருக்கும் சுகம் கொடுக்க வேண்டும். குணத்தை கிரகிப்பவர் ஆக வேண்டும். கேள்வி, தங்களுக்குள் ஆன்மீக அன்பு இல்லாததற்கான காரணம் என்ன? ஆன்மீக அன்பு எவ்வாறு ஏற்படும்? பதில், தேக அபிமானத்தின் காரணத்தினால. எப்பொழுது ஒருவர் மற்றவருடைய குறைய பார்க்கிறீர்களோ அப்பொழுது ஆன்மீக அன்பு இருக்கிறதில்ல. எப்பொழுது ஆத்ம அபிமானி ஆகிறீங்களோ, தன்னுடைய குறைகளை நீக்குவதற்கான கவலை இருக்கிறதோ, சதோபிரதானமாகுவதற்கான லட்சியம் இருக்கிறதோ, இனிமையானவராக சுகம் கொடுக்கக்கூடியவராக ஆகிறீங்களோ, அப்பொழுதே தங்களுக்குள்ள மிகுந்த அன்பு ஏற்படுகிறது. தந்தையினுடைய ஸ்ரீமத் என்னவென்றால், குழந்தைகளே, யாருடைய அவகுணத்தையும் பார்க்காதீர்கள். குணவான் ஆவது மற்றும் ஆக்குவதற்கான லட்சியம் வையுங்கள். அனைவரையும் விட அதிக குணங்கள் ஒரு தந்தையிடம் உள்ளன. தந்தையிடமிருந்து குணத்தை கிரகித்து கொண்டே இருங்கள். மற்ற அனைத்து விஷயங்களையும் விட்டுவிடுங்கள். அப்பொழுதே அன்போடு இருக்க முடியும் என்பதாகும். ஓம் சாந்தி. எல்லையற்ற தந்தை நம்மை சதோபிரதானம் ஆக்கி கொண்டிருக்கிறார் மற்றும் அதற்கு ஆதாரமான யுக்தியை கூறிக்கொண்டிருக்கிறார். தந்தை அமர்ந்து குழந்தைகளுக்கு அறிவுரை வழங்குகிறாரு. நீங்கள் சகோதரன் சகோதரி ஆவீர்கள். தங்களுக்குள் மிகுந்த ஆன்மீக அன்பு இருக்க வேண்டும். உங்களுக்கு இருந்தது இப்பொழுது இல்லை. மூலவதத்திலோ அன்பிற்கான விஷயமே கிடையாது. எனவே எல்லையற்ற தந்தை அமர்ந்து அறிவுரை வழங்குகிறாரு. குழந்தைகளே, தற்சமயம் தற்சமயம் என்று கூறிக்கொண்டே சமயம் கடந்துவிடும், கடந்து சென்று கொண்டே இருக்கிறது. நாள், மாதம், வருடம் கடந்து சென்று கொண்டே இருக்கின்றன. நீங்கள் இந்த லட்சுமி நாராயணனாக இருந்தீர்கள் என்று தந்தை நமக்கு புரிய வைக்கிறாரு. உங்களை அவ்வாறு உருவாக்கியது யார்? தந்தை. பிறகு நீங்கள் எவ்வாறு கீழே இறங்குகிறீங்க? மேலிருந்து கீழே இறங்கி இறங்கி சமயம் கடந்து சென்று கொண்டே இருக்கிறது. நாள் கடந்தது, மாதம் கடந்தது, வருடம் கடந்தது, சமயம் கடந்துவிட்டது. நாம் முதலில் சதோபிரதானமாக இருந்தோம். தங்களுக்குள் மிகுந்த அன்பு இருந்தது. தந்தை சகோதரர்களுக்கு அறிவுரை கொடுத்துட்ருக்காரு. நீங்கள் சகோதரன் சகோதரிகள், தங்களுக்குள் மிகுந்த அன்பு இருக்க வேண்டும். நான் உங்கள் அனைவரையும் விட தந்தையாவேன். சதோபிரதானம் ஆகுவதே உங்களுடைய லட்சியமாகும். எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம தமோ பிரதானத்திலேருந்து சதோ பிரதானமாக ஆகி கொண்டே இருக்கிறோமோ, அந்த அளவுக்கு குஷியில் அதிகமாக தெளித்திருப்போம். நாம் சதோ பிரதானமாக இருந்தோம். சகோதரன் சகோதரியாகிய நாம் நமக்குள்ள மிகுந்த அன்போடு இருந்தோம். தேவதைகளாகிய நாம் நமக்குள்ள மிகுந்த அன்போடு நடந்து கொண்டோம். சொர்க்கத்தின் தேவதைகளுக்கு மிகுந்த மகிமை உள்ளது. நாம் அங்கே வசித்தோம், பிறகு கீழே இறங்கி வந்திருக்கோம். முதல் தேதியிலிருந்து இன்று வரை 5000 ஆண்டுகளில் மீதம் சில வருடங்களே உள்ளன. ஆரம்பத்திலிருந்து நீங்கள் எவ்வாறு நடிப்பு நடித்து வந்தீர்களோ, தேக அபிமானத்தின் காரணத்தினால் ஒருவருக்கொருவரிடத்தில் எந்த அன்பு இல்லை. ஒருவர் மற்றவர்களுடைய குறைகளை மட்டும் பார்த்துட்ருந்தோம். நீங்கள் ஆத்ம அபிமானியாக இருந்தீர்கள். அப்போது இன்னார் இப்படிப்பட்டவர், இவருக்கு இது உள்ளது என்று யாருடைய குறைகளையும் கூறினதில்லை. தங்களுக்குள் மிகுந்த அன்பு இருந்தது. இப்போது அதே நிலையை நடைமுறையில் கொண்டு வரணும். இங்கேயோ ஒருவருக்கொருவர் அந்த பார்வையிலே பார்க்கின்றனர், சண்டை போட்டு கொள்கின்றன. இப்பொழுது அவை அனைத்தும் எவ்வாறு முடிவடையும்? இதை தந்தை அமர்ந்து நமக்கு புரிய வைக்கிறாரு. குழந்தைகளே, நீங்கள் சதோபிரதான பூஜைக்குரிய தேவி தேவதைகளாக இருந்தீர்கள். மெதுவாக கீழே இறங்கி இறங்கி நீங்கள் தமோ ஆகிவிட்டுள்ளீர்கள். நீங்கள் எத்தகைய இனிமையானவர்களாக இருந்தீர்களோ, இப்பொழுது அத்தகைய இனிமையானவர்களாக ஆகுங்கள். நீங்கள் சுகம் கொடுப்பவர்களாக இருந்தீர்கள், பிறகு துக்கம் கொடுப்பவர்களாக ஆகிவிட்டீர்கள். ராவண ராஜ்யத்தில் ஒருவருக்கொருவர் துக்கம் கொடுக்கறதுனால காம வாளை வீசுறதில் ஈடுபட்டிருக்கிறார்கள். சதோபிரதானமாக இருந்த பொழுது காம வாளை வீசவில்லை. இந்த 5 விகாரங்கள் உங்களுடைய எவ்வளவு பெரிய
எதிரிகள் ஆவர். இதுவே விகாரி உலகமெனில் இதுவே விகார உலகமாகும். ஏன்னா ராவணராஜ்யம் நடைபெறுகிறது அல்லவா, ராமராஜ்யம் மற்றும் ராவணராஜ்யம் என்று எதை சொல்லப்படுகிறது? தற்போது சத்தியுகம் முடிவடைந்து விட்டது, திரேதாயுகம் முடிவடைந்து விட்டது, துவாபர யுகம் முடிவடைந்து விட்டது, மற்றும் கலியுகமும் கூட முடிவடைந்து விடும். இப்பொழுது நீங்கள் கீழே இறங்கி சதோ பிரதானமதிலிருந்து தமோ பிரதானமாக ஆகிவிட்டீங்க. உங்களுடைய அந்த ஆன்மீக குச்சி மறைந்துருச்சு. இப்பொழுது நீங்கள் சதோ பிரதானம் ஆக வேண்டும். நான் வந்திருக்கிறேன், அவசியம் உங்களை சதோ பிரதானமாக ஆக்குவேன். இதை கூட தந்தை புரிய வைக்கிறாரு. குழந்தைகளே, எப்போது 5000 ஆண்டுகளுக்கு பிறகு சத்தியுகம் வருகிறதோ அப்பொழுதே நான் வருகிறேன். மீண்டும் சதோ பிரதானம் ஆகுங்கள் என்று உங்களுக்கு புரிய வைத்திருக்கிறேன். தன்னை ஆத்மா என புரிந்து தந்தையை நினைவு செய்யுங்கள். எந்தளவு நினைவு செய்வீங்களோ அவ்வளவு குறைகள் நீங்கிக் கொண்டே இருக்கும். நீங்கள் எப்பொழுதாவது சதோ பிரதான தேவி தேவதைகளாக இருந்தீர்களோ அப்பொழுது உங்களிடம் எந்த குறைகளும் இல்லை. இப்பொழுது இந்த குறைகள் எவ்வாறு நீங்கும்? ஆத்மாவிற்கு தான் அசாந்தி ஏற்பட்டிருக்கு. நாம் ஏன் அசாந்தியானோம் என்பதை இப்போது உள்ளுக்குள்ளேயே சோதனை செய்யணும். எப்பொழுது நாம் சகோதரன் சகோதரனாக இருந்தோமோ அப்பொழுது தங்களுக்குள் மிகுந்த அன்பு இருந்தது. இப்பொழுது அதே தந்தை வந்திருக்காரு. தன்னை ஆத்மா சகோதரன் சகோதரன் என்று புரிந்து கொள்ளுங்கள். ஒருவருக்கொருவர் மிகுந்த அன்பு செலுத்துங்க. தேக அபிமானத்தில் வருவதன் காரணத்தினால தான் ஒருவருக்கொருவர் குறைகளை பார்க்குறீங்கன்னு தந்தை சொல்கிறாரு. நீங்கள் உயர்ந்த பதவியை அடைவதற்கான முயற்சி செய்யுங்க. புது உலகத்தின் தந்தை நமக்கு ஆஸ்தி கொடுத்துருக்காரு. 21 பிறவிகளுக்கு அனைத்தையும் நினைத்து கொடுத்துருக்காரு. இப்பொழுது தந்தை மீண்டும் வந்திருக்காரெனில் ஏன் நாம் அவருடைய வழிபடி நடந்து மீண்டும் முழுமையான ஆஸ்தியை பெறக்கூடாது? இனிமேலும் இனிமையான குழந்தைகளாகிய நீங்கள் எவ்வளோ உறுதியானவர்களாக இருந்தீர்கள். இந்த கருத்து வேறுபாடும் இல்லாமல் இருந்தது. யாரையும் நிந்தனை போன்றவை செய்கிறதில்லை. இப்பொழுது ஏதாவது ஒன்று இருக்கிறது, அவை அனைத்துமே மறந்துடுச்சு. நாம் அனைவரும் சகோதர சகோதரிகள் ஆகும். ஒரு தந்தையை நினைவு செய்யணும். நாம் சீக்கிரத்திலும் சீக்கிரமாக சதோ பிரதானமாக ஆக வேண்டும் என்ற கவலை இருக்கணும். இன்னர் இவ்வாறு இருக்கிறார், இவர் இதை சொன்னார், இந்த அனைத்து விஷயங்களையும் மறந்துடுங்க. இவை அனைத்தையும் விட்டுவிடுங்கள். தந்தை கூறுகிறார், தன்னை ஆத்மா என புரிந்து கொள்ளுங்கள். சதோ பிரதானம் ஆவதற்கான முயற்சி செய்யுங்க. பிறருக்கு அவகுணங்களை பார்க்காதீங்க. தேக அபிமானத்தில் வர்றதுனால அவகுணம் பார்க்கப்படுது. தந்தை ஆத்மா என புரிந்து தந்தையை ஆத்மா என நினைவு செய்யுங்க. சகோதரர் சகோதரரை பார்த்தீர்கள் என்றால் குணத்தை தான் பார்ப்பீங்க, அவகுணங்களை பார்க்க மாட்டீங்க. அனைவரையும் குணவான் ஆக்குவதற்கான முயற்சி செய்தீர்கள் என்றால் ஒரு பொழுதும் துக்கம் ஏற்படாது. யாராவது ஏதாவது தலைகீழான செயல் செய்வதால் அவர்கள் ரஜோ தமோ பிரதானமாக இருக்கும். காரணத்தினால அவர்களுடைய நடத்த கூட அவசியம் அவ்வாறே இருக்கும் என்று புரிய வைக்கப்படுது. நான் எந்த அளவிற்கு சதோ பிரதானம் ஆகியிருக்கிறேன் என்று தன்னை பார்க்க வேண்டும். அனைவரை விடவும் அதிகமான குணங்கள் இருப்பது தந்தையிடம்தான். எனவே தந்தையிடமிருந்து மட்டும் குணங்களை கிரகியுங்கள். மற்ற அனைத்து விஷயங்களையும் விட்டுடுங்க. அவகுணங்களை விடைத்து குணத்தை தாரணை செய்து தந்தை எவ்வளவு குணமானாக இருக்கிறாரு. குழந்தைகளாகிய நீங்களும் கூட எனக்கு சமமாக வேண்டும் என்று தந்தை சொல்கிறாரு. சதா சுகம் கொடுக்கக்கூடியவராக இருக்கின்றார் அல்லவா. எனவே சதா சுகம் கொடுப்பதற்கான மற்றும் சதோ பிரதானம் ஆவதற்கான கவலை இருந்து கொண்டே இருக்கணும். வேறு எந்த விஷயமும் கேட்காதீங்க. யாரையும் நிந்தனை போன்றவை செய்யாதீங்க. அனைவரிடத்திலும் ஏதாவது சில குறைகள் அவசியம் இருக்கும். சுயம் புரிந்து கொள்ள முடியாத அளவிற்கு ஒருவரிடம் குறைகள் உள்ளன. இவருக்குள் என்னென்ன குறைகள் உள்ளன என்று பிறர் புரிந்திருக்கின்றன. தன்னை தான் மிகவும் நன்றாக இருப்பதாக புரிந்து கொள்கின்றன. ஆனால் எப்பொழுதாவது தலைகீழான வார்த்தை வெளிப்பட்டது. சதோ பிரதானமான நிலையில் இந்த விஷயங்கள் இருக்கிறதில்லை. இங்கே குறைகள் உள்ளன. ஆனால் புரிந்து கொள்ளாத காரணத்தினால தன்னை எல்லாம் அறிந்தவர் என்று நினச்சிக்கிறாங்க. தந்தை சொல்கிறாரு, எல்லாம் அறிந்தவரோ நான் ஒருவன் மட்டும்தான். உங்கள் அனைவரையும்
இனிமையானவராக்குவதற்காக வந்திருக்கேன். ஆகையினால் என்னவெல்லாம் அவகுணங்கள் போன்றவை இருக்குதோ அவை அனைத்தையும் விட்டுடுங்க. நான் இனிமேலும் இனிமையான ஆன்மீக தந்தையிடம் எவ்வளவு அன்பு செலுத்துகிறேன், நான் எந்தளவு புரிந்திருக்கிறேன் மற்றும் பிறருக்கு புரிய வைக்கிறேன் என்று தன்னுடைய நாடிய பாருங்க. தேகாபிமானத்தில் வந்துவிட்டீர்கள் என்றால் எந்த லாபமும் இருக்காது. நீங்கள் அநேக முறை தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானமாக ஆகியிருக்கீங்க. இப்போது மீண்டும் வாங்கள்னு தந்தை சொல்கிறாரு. ஸ்ரீமத் படி நடந்து என்னை நினைவு செய்யுங்க. தலை மீது பாவங்களின் சுமை அதிகமாக இருக்குது. அதை இறக்கி வைப்பதற்கான சிந்தனை இருக்கணும். தேவதைகளுக்கு முன்னால் சென்று நாங்கள் பாவிகள் என்று கூறுகின்றனர். ஏனெனில் தேவதைகளிடம் தூய்மையின் கவர்ச்சி உள்ளது. ஆகையினால் அவர்களுடைய மகிமை பாடுறாங்க. நீங்கள் அனைத்து குணங்கள்லையும் நிறைந்தவர். 16 கலைகளிலும் சம்பூர்ணம் ஆனவர்கள். பிறகு வீட்டிற்கு வந்தவுடன் மறந்து விடுகின்றனர். தேவதைகளுக்கு முன்னால் செல்லும்போது தன் மீது வெறுப்பு வருகிறது. பிறகு வீட்டிற்கு வந்தவுடன் எந்த வெறுப்பும் இருப்பதில்லை. அவ்வாறு அவர்களை ஆக்கக்கூடியவர் யார் என்பதை சிறிதும் சிந்திக்கிறதில்லை. குழந்தைகளே, இந்த படிப்பு படியுங்கள் என்று இப்பொழுது தந்தை கூறுகின்றார். தேவதை ஆக வேண்டுமென்றால் இந்த படிப்பு படிக்கணும், ஸ்ரீமத் படி நடக்கணும். முதன் முதல்ல தந்தை கூறுகின்றார், தன்னை சதோபிரதானம் ஆக்க வேண்டும். ஆகையால் என் ஒருவனை நினைவு செய்யுங்க. தெய்வீக குணங்களையும் தாரணை செய்யணும். சகோதரி என புரிந்து ஒரு தந்தையை நினைவு செய்யுங்க. தந்தையிடமிருந்து இந்த ஆஸ்தியை பெற வேண்டும். இது கூட புத்தியில் உள்ளது. உலகத்தினர் அவருடைய புகழை பாடுகின்றன. பிறகு மறுபுறம் அவரை நிந்தனையும் செய்கிறாங்க. ஏன்னா அவரை பற்றி அறியறதில்லை. நாயில் பூனையில் இருக்கிறார். அனைத்தும் பரமாத்மாவின் ரூபமாகும்னு சொல்லிடுறாங்க. எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தந்தையை நினைவு செய்வதற்கான முயற்சி செய்யணும். முன்பும் நினைவு செஞ்சீங்க, ஆனால் அது கலப்படமான நினைவாக இருந்தது. அநேகரை நினைவு செஞ்சீங்க, கலப்படமற்ற நினைவில் இருங்க. என் ஒருவனை மட்டும் நினைவு செய்யுங்கள்னு தந்தை இப்போ சொல்கிறாரு. பக்தி மார்க்கத்தில் யாரை நீங்கள் நினைவு செஞ்சீங்களோ அவர்கள் அனைவரும் இப்போது தமோ பிரதானம் ஆகிவிட்டனர். ஆத்மா தமோ பிரதானமாக உள்ளது. சுயம் தமோ பிரதானமானவர்கள் தமோ பிரதானமானவர்களை நினைவு செய்கின்றன. இப்பொழுது மீண்டும் சதோ பிரதானமாகணும். நினைவு செய்வதற்கு அங்கே பக்தியே கிடையாது. குழந்தைகளே, நாம் சதோ பிரதானமாக எவ்வாறு ஆகுவது என்று இந்த கவலை மட்டும் கொண்டிருங்கள்னு தந்தை சொல்கிறாரு. நமக்கு புரிய வைக்கிறாரு. ஞானமோ மிகவும் எளிதானது ஆகும். இவர் எல்லைக்கப்பாற்பட்ட தந்தை. இவரிடத்திலிருந்து இந்த ஆஸ்தி கிடைத்திருக்கிறது என்பதை நீங்கள் பேச்சை வைத்து கூற வேண்டும், புரிய வைக்கவும் முடியும். தந்தை சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்கிறார் எனில் அவசியம் இங்கே தான் இருக்கும் அல்லவா? சிவ ஜெயந்தி என்றால் சொர்க்கத்தின் ஜெயந்தி என்பதாகும். தேவதைகள் எவ்வாறு உருவானாங்க? இந்த புருஷோத்தம சங்கமயுகத்தில் இந்த படிப்பின் மூலம்தான் உருவானார்கள். படிப்பு மற்றும் நினைவு அனைத்திற்கும் ஆதாரம். நினைவு யாத்திரையில் இருப்பதன் மூலமாக மற்ற விஷயங்கள் மறந்து போயிடும். தந்தை புரிய வைத்து கொண்டே இருக்கிறாரு. குழந்தைகளே, தேக அபிமானத்தை விட்டுடுங்க. யாருடைய குறைகளையும் பார்க்கக்கூடாது. இன்னார் இவ்வாறு இருக்கிறாரு, இதை செய்கிறாரு, இந்த விஷயங்களில் எந்த லாபமே இல்லை, நேரம் தான் வீணாகுது. தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானமாகறதுல அதிக முயற்சி உள்ளது. தடைகளும் ஏற்படுகின்றன. எந்த அளவுக்கு நினைவில் புயல் வருகிறதோ அந்த அளவுக்கு படிப்பில் வர்றதில்லை. நான் எந்த அளவிற்கு தந்தையின் நினைவில் இருக்கிறேன், எந்த அளவிற்கு என் அன்பு உள்ளது என்பதை தன்னை பார்க்க வேண்டும். பாபாவிடம் மட்டும்தான் இணைந்திருக்கும் அளவிற்கு அன்பு இருக்கணும். ஆஹா பாபா, நீங்கள் எங்களை எவ்வளவு புத்திசாலியாக ஆக்குறீங்க. நீங்கள் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் ஆவீர்கள். பிறகு மனித சிருஷ்டியில் கூட நீங்கள் எங்களை எவ்வளவு உயர்ந்தவர் ஆக்கிட்டீங்க. இவ்வாறு உங்களுக்குள்ளேயே தந்தையின் மகிமையாக பாட வேண்டும். பாபா, நீங்கள் அதிசயம் செய்தீர்கள். மகிழ்ச்சியில் திளைக்க வேண்டும். குஷியை போன்ற உணவு கிடையாது என்று
கூறுகின்றனர் அல்லவா, தந்தை கிடைத்திருப்பது கூட மகிழ்ச்சியான விஷயமாகும். இந்த படிப்பின் மூலம் நாம் இவ்வாறு லக்ஷ்மி நாராயணா ஆகிறோம். மிகுந்த குஷி இருக்க வேண்டும். எல்லையற்ற தந்தை, மேலான தந்தை நமக்கு கற்பித்து கொண்டிருக்கிறாரு. பாபா எவ்வளவு கருணை உள்ளவமுடையவராக இருக்கிறாரு. இதற்கு முன்பும் கூட பகவானுடைய மகா வாக்கியம் என்ற வார்த்தையை கேட்டிருக்கிறோம். ஆனால் அது பொய்யாக இருக்கும் காரணத்தினால உள்ளத்தினால ஏற்றுக்கொள்ள முடியறதில்ல. கல்லில் முள்ளில் பகவான் இருக்கிறாரெனில் பிறகு அவர் எவ்வாறு பேசுவார்? உங்களுடைய புத்தியில் அதிகமான புது புது விஷயங்கள் உள்ளன. அவை வேறு எவருடைய புத்தியிலையும் இல்லை. போக போக உங்களுடைய தெய்வீக மரம் வளர்ந்து கொண்டே போகும். தந்தை ஆத்மா என புரிந்து தந்தையை நினைவு செய்யுங்க. உங்களுடைய விகர்மங்கள் விநாசமாகும். நீங்கள் விஸ்வத்தின் எஜமானர் ஆகிவிடுவீர்கள் என்ற ஸ்தேதிய ஸ்தாபகரும் இவ்வாறு கூற முடியாது. ஆகையினால் அவர்களை தூதுவர் செய்தியாளர் என்றும் கூற முடியாது. என் ஒருவனை நினைவு செய்யுங்க, சதோப்பிரதானம் ஆகிவிடுவீர்கள் மற்றும் சதோப்பிரதான உலகிற்கு வந்து விடுவீர்கள் என்ற செய்தியை தந்தை மட்டும்தான் கொடுக்குறாரு. இதுவே தந்தையோட செய்தியாகும். அனைத்து இடங்கள்லையும் இந்த செய்தியை எழுதி போடுங்க. இதுவே அனைத்திற்கும் ஆதாரமாகும். ஐரோப்பியர்களுக்கான இந்த சக்கரம் மற்றும் மரத்தில் முழு ஞானம் உள்ளது. உலகத்தின் வரலாறு, பூகோளம் எவ்வாறு திரும்ப நடைபெறுகிறது என்பதை அவர்களுக்கு கூறினால் அவர்கள் ஆச்சரியப்படுவாங்க. அமரபுரிக்கு அழைத்து செல்வதற்காக அமரநாதன் பாபா இந்த உண்மையான அமர கதையை கூறிக்கொண்டிருக்காரு. அது அமரலோகம் ஆகும். கீழே இது மரணலோகமாகும். ஏணிப்படி சித்திரம் உள்ளதல்லவா? இப்பொழுது நாம் மேலே செல்கிறோம். பிறகு வரிசை கிரகமாக வருவோம். சிவபாபா சொல்கின்றார் என்றே எப்பொழுதும் புரிந்து கொள்ளுங்கள். அவரை மட்டும் நினைவு செய்து கொண்டே இருந்தீங்கன்னா குஷி இருக்கும். சிவபாபா இவருக்கு பிரவேசம் செய்து குழந்தைகளாகிய உங்களுக்கு கற்பிக்கிறாரு. இவர்கள் அற்புதமான ஜோடியாவாங்க. பாபா இவரிடம், நீங்கள் என்னுடைய மனைவி, உங்கள் மூலம் நான் தத்தெடுக்கிறேன்னு சொல்கிறாரு. பிறகு தாய்மார்களை பராமரிப்பதற்காக தத்தெடுக்கப்பட்ட குழந்தைகளிலிருந்து ஒருவரை நியமிக்கிறாரு. இந்த பிரம்மபுத்திரா அனைத்தையும் விட பெரிய நதியாகும். தாயும் நீயே, தந்தையும் நீயே என்று இவரை கூறுகின்றன. பாபாதானே கூறுகின்றார், நான் நடந்தாலும் சுற்றினாலும் மிகுந்த குஷியோடு தந்தையை நினைவு செய்கிறேன். நினைவில் எந்த தூரம் நடந்தாலும் ஒரு பொழுதும் கலைப்படைய மாட்டீங்க. எந்த அளவுக்கு நினைவு செய்வீங்களோ அந்த அளவுக்கு பிரகாசம் வந்துட்டே இருக்கும். தீர்த்த யாத்திரைகளில் எவ்வளவு குஷியாக ஓடி ஓடி மேலே செல்கின்றன. அது அனைத்தும் பக்தி மார்க்கத்தின் ஏமாற்றங்களாகும். இது கூட விளையாட்டாகும். பக்தி என்பது இரவு பகலாகும். பக்தி வந்து இரவு. இப்பொழுது உங்களுக்கான பகல் வருகின்றது. நல்லது இனிமையிலும் இனிமையான வெகு காலத்திற்கு பிறகு தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதாவினுடைய அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம் முதல் பாயிண்ட், ஒரு தந்தையிடம் மட்டும் எப்பொழுதும் இணைந்திருக்கும் அளவிற்கு தந்தையிடம் அன்பு செலுத்த வேண்டும். இரவு பகல் தந்தையினுடைய மகிமையை தான் பாட வேண்டும். மகிழ்ச்சியில் திளைத்திருக்கணும். செகண்ட் பாயிண்ட், ஒரு தந்தையினுடைய களைப்பற்ற நினைவில் இருந்து சதோப்பிரதானம் ஆக வேண்டும். ஒரு பொழுதும் எல்லாம் அறிந்தவர் என்ற கர்வம் உடையவராக ஆகக்கூடாது. சமமாக இனிமையானவராக ஆகணும். வரதானம் தூய்மையின் அஸ்திவாரத்தை பலப்படுத்தி அதி இந்திரிய சுகத்தின் அனுபவம் செய்யக்கூடிய சம்பூர்ணம் மற்றும் சம்பன்னம் முழுமையானவர் மற்றும் நிறைந்தவர் ஆவீர்களாக. பிராமண வாழ்க்கையின் அஸ்திவாரம் தூய்மையாகும். இந்த அஸ்திவாரம் உறுதியானதாக இருந்தது என்றால் முழுமையான சுகம் சாந்தியின் உணர்வு ஏற்படும். அஜிந்திரிய சுகம் அல்லது இனிமையான
அமைதியின் அனுபவம் குறைவாக உள்ளது என்றால் அவசியம் தூய்மையின் அஸ்திவாரம் பலவீனமாக உள்ளது. இந்த விரதத்தை தாரணை செய்வது என்பது சாதாரண விஷயம் கிடையாது. பாப்தாதா தூய்மையின் விரதத்தை கடைபிடிக்கும் ஆத்மாக்களுக்கு உள்ளபூர்வமான ஆஸ்திகள் உட்பட வாழ்த்துக்களை கொடுக்கிறார். இந்த விரதத்தின் முழுமையானவர் மற்றும் நிறைந்தவர் ஆவீர்களாக என்ற வரதானத்தை அடைவதற்காக வீணாக யோசிப்பது, பார்ப்பது, பேசுவது மற்றும் செய்வது இவற்றிற்கு ஃபுல் ஸ்டாப், முற்றுப்புள்ளி வைத்து பரிவர்த்தனை செய்யுங்கள். ஸ்லோகன்: எப்பொழுதும் ஒருவரின் ஆழத்தில் மூழ்கியிருந்தால் இதுதான் ஏகாந்த வாசி ஆவது ஆகும். ஓம் சாந்தி.